Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்றைக்கி நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த ஆர்க்கிட்டை பற்றி தாங்க காட்ட போகிறேன். ஒரு ரெண்டு வகை ஆர்க்கிட் வாங்கியிருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா டொலுமியா அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான ஆர்க்கிட். இது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, வேரெல்லாம் ரொம்ப மெலிசாக இருக்குது. இது வந்து ரென்கோ ஸ்டைலிஸ்ட் ஆர்க்கிட் அப்படின்னு சொல்கிற ஃபாக்ஸ் டைல் ஆர்க்கிட். ரொம்ப அழகாக இருக்கும், பூ நிறையா வந்து கொத்து கொத்தாக பூக்கும். ஸோ அது வந்து ஒரு வேண்டா வகையை சேர்ந்த ஒரு ஆர்க்கிட் தான். ரொம்ப கனமாக இருக்குது இலைகள்லாம், வந்து வேருமே ரொம்ப கனமான வேராக இருக்குது. இது எதுக்குமே நம்ம மண் போட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதாவது பாட்டிங் மிக்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. வேண்டா மாதிரி ஜஸ்ட் நம்ம பேஸ்கெட்டில் ஹேங் பண்ணி வச்சா கூட போதும். இந்த ஆர்க்கிட் வந்து ஒரு வேண்டா வகையை சேர்ந்த ஆர்க்கிட் தான். பிரைட் டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெச்சூர்டு ஒரு டைப்பான ஆர்க்கிட் தான், சீட்லிங் கிடையாது, சீக்கிரமே பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து ஒரு கேரள செல்லர்கிட்டேருந்து தான் வாங்கினேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினதில் இந்த வாட்டி தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு எல்லா ஆர்க்கிட்டுமே. இப்போ நான் இதை வந்து எப்படி பாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த டொலுமியா ஆர்க்கிட்டை வந்து நான் ஒரு கட்டையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேக்னம் மாஸ் போட்டு ஜஸ்ட்டு மவுண்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நூல் வச்சு கட்டி வச்சுருக்கேன். இந்த ரென்கோ ஸ்டைலிஸ்ட் ஆர்க்கிட்டும் வேண்டா ஆர்க்கிட்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணி அதில் நிறையா ஓட்டைகள் போட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் உள்ள ஸ்பேக்னம் மாஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே அப்படியே வந்து இதை வந்து கட்டி வச்சுருக்கேன் நான். இதுக்கு டெய்லி நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இது நல்ல வெயிலில் தாங்க இருக்கும், ஃபுல் வெயிலில் வைக்கலான் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் வெயிலில் தான் நான் அப்படியே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாமே. இது என்னோடய பழைய ஆர்க்கிட்ஸுங்க எல்லாமே. இந்த ஃபெல்னாப்சிஸ் ஆர்க்கிட் ரெண்டு இருக்குது, இந்த நிழலில் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக நான். இது பார்த்திங்கன்னா என்னோடய டென்ட்ரோபியம்ஸ், அப்புறம் வேண்டா எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது இப்போ நான் வந்து ஃபுல் சன்னில் தான் வச்சுருக்கேன் நான் ஓப்பனாகவே. காலையில் சாயங்காலம் கொஞ்சம் வெயில் வருது, மற்றபடி நான் டெய்லி இதுக்கு வாட்டர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் இன்னும் பூக்களை எல்லாமே நான் சீட்லிங்காக வாங்கி தான் வளர்த்துட்ருக்கேன். இது வளர்க்குறதே ஒரு சந்தோஷந்தாங்க. இது எப்போ பூக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மூணு தொட்டி தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, அதை தான் நான் பார்த்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். மற்றதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.